அன்பார்ந்த மாணவ மாணவிகளே வணக்கம். நான் வேதிலாசிரியர் சுரேஷ்குமார். நம்ம அழகு ஒன்றை வந்து பார்த்துட்டோம், ஓகேங்களா? அதனுடைய மதிப்பீடு கணக்குகளில் ஒரு நாலு கணக்கு பார்த்தோம், 31, 32, 33, 34 கணக்கு பார்த்தோம். இதெல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஓரியன்ட் சமுதாயம் எல்லாமே, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஓகே, இன்றைக்கி பார்க்கக்கூடியதே 35. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பின்வரும் வினைக்கலவைகளை கொண்டு நிகழ்த்தப்படும் வினை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் டூ கிவ்ஸ் எக்ஸ் ஒய் இசட் டூ அப்படிங்கிறாங்க. இந்த வினையில் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி எண் 35. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த வினை வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸு ஒய் இசட்டு இது சேர்ந்து எக்ஸ் ஒய் இசட் டூ, ஓகேங்களா? இந்த வினையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நான்கு வகையில் நான்கு வகையான வினைகள் கொடுத்துருக்காங்க. வினைப்படுபொருளினுடைய அளவுகள் அந்த நாலு வினையிலையும் மாறி இருக்கு. இந்த ஒவ்வொரு வினையிலையும் கட்டுப்படுத்தக்கூடிய காரணி லிமிட்டிங் ரியேஜன்ட் எதுன்னு கேட்குறாங்க. பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம கணக்கு போடும்போதே பார்த்துக்கலாம். இந்த வினையை நம்ம எழுதிடணும், ஆன்சர் எழுதும் போது இந்த வினையை எழுதிடணும். அடுத்து பார்த்தோம்னா அட்டவணை எழுதிடணும். இதை நம்ம இது வினைப்படு பொருளுக்கு, அதாவது வினைபுரிய அனுமதிக்கப்பட்ட பொருளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மூன்று வகை இருக்குது வினைப்படு பொருள். இது வினைப்படு பொருளுக்கு தான் எழுத போகிறோம், சரிங்களா? இதில் வந்து என்னென்னா வினை, இதில் நான்கு வகையான வினைகள் இருக்குது. ஆ இ நான்கு வகையான வினைகள் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வினைபுரிய அனுமதிக்கப்பட்ட வினைப்படு பொருளின் அளவு, ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வினை நடக்கும் பொழுது, அதாவது வினையின் பொழுது வினைப்படு பொருளின் அளவு. அந்த கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வினை கட்டுப்பாட்டு காரணி, அதாவது லிமிட்டிங் ரியேஜன்ட் அப்படின்னு சொல்லுவோம். வினை கட்டுப்பாட்டு காரணி, சரிங்களா? இப்போ கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதில் மூன்று வகை இருக்குது. எக்ஸ் ஒரு வினைப்படு பொருள், ஒரு மூல் இருக்குது, இது ஒன்று இருக்குது, இதுவும் ஒரு மூலக்கூறு இருக்குது. இதெல்லாம் ஒரு அணுன்னு சொல்லலாம், இது ஒரு அணுன்னு சொல்லலாம், இது ஒரு மூலக்கூறு. இந்த மூன்று வினைப்படு பொருள்களும் வினை புரிந்து ஒரு சேர்மத்தை தருது, எக்ஸ்ஒய் இசட்டுங்கிற சேர்மத்தை தருது. அதை இப்போ நம்ம இங்கே எழுதிடுறோம், ஓகேங்களா? எக்ஸு ஒய் இசட் டூ, இதே தான் எழுதுகிறோம், எக்ஸு ஒய்யு இசட் டூ, ஓகேங்களா? சரி, இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, ஆவில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 200 அணுக்கள் எக்ஸு வினை புரியுது, 200 ஒய் அணுக்கள் வினை புரியுது, 50 இசட்டு மூலக்கூறுகள் வினை புரியுதுங்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ இது எவ்வளோ? 200 எக்ஸ் அணுக்கள், இது பார்த்தீங்கன்னா 200 ஒய் அணுக்கள்,
இது 50 Z2 மூலக்கூறுகள் வினைபுரியுது அப்படிங்கறாங்க. அப்ப நீங்களே தெரிஞ்சிக்கலாம், ஒரு வினை நடக்குது அப்படின்னா மூன்றுமே ஒரு மோல் ஒரு மோல் ஒரு மோல் அளவு இருக்குதுன்னா அந்த விகிதத்துல பார்க்கும்போது இதுல எது குறைவா இருக்குன்னு பார்க்கலாம். இசட்டு 50 மூலக்கூறுகள் இருக்கு, இது 200 அணுக்கள் இருக்கு, இது 200 அணுக்கள் இருக்கு. அப்ப இந்த ஒரு மூலக்கூறு இருக்கக்கூடிய இசட்டு எவ்வளவு வினை புரியுதோ அதே அளவுக்கு தான் ஒய் வினை புரியும், அதே அளவுக்கு தான் எக்ஸ் வினை புரியும். இது 50 மூலக்கூறு வினை புரியும் போது இதுவும் 50 அணுக்கள் தான் வினை புரியும், இதுவும் 50 அணுக்கள் தான் வினை புரியும். அப்போ நம்ம அதிகமாக எக்ஸ் 200 அணுக்கள் எடுத்துட்டாலும் ஒய் 200 அணுக்கள் எடுத்துட்டாலும் அது வினை புரியுறது என்னவோ 50 அணுக்கள் தான் வினை புரியும் எக்ஸு, ஒய்யும் 50 அணுக்கள் தான் வினை புரியும். ஏன் அப்படின்னா இசட் வந்து 50 மூலக்கூறுகள் தான் இருந்திருக்கு, எல்லாமே ஒரு மோல் ஒரு மோல் ஒரு மோல்னா 1:1:1 தான் வினைபுரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 4:4:1 அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 1:1:1 தான். அப்போ இந்த வினையை எது கட்டுப்படுத்துது அப்படின்னா இந்த இசட்டு தான் என்ன பண்ணுது, வினையை கட்டுப்படுத்தியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுதான் வினை கட்டுப்பாட்டு காரணி. இப்போ இந்த ஆ வினைக்கு வினை கட்டுப்பாட்டு காரணி இசட்டு மூலக்கூறு, ஓகேங்களா. அடுத்தது இந்த கேள்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மோல் எக்ஸனு, இது எப்படின்னா இது ஒரு மோல், இதுவும் ஒரு மோல், ஆனால் இது 3 மோல்கள் இசட்டு வினை புரியுது, ஓகேங்களா. அப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் எல்லாமே ஒரு மோல் தான் வினை புரியும், ஆனால் 1:1:1 ரேசியோ, ஓகேங்களா. அப்போ இது ஒரு மோல் தான், இதுவும் ஒரு மோல் தான், இதுவும் ஒரு மோல் இசட்டு தான், இசட்டு மூலக்கூறு மட்டும் தான் வினை புரிஞ்சிருக்க முடியும், 3 மோல் இருந்தாலும் ஒன்று தான் வினை புரியும். அப்போ இதில் இந்த வினையை கட்டுப்படுத்தக்கூடிய காரணி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் இந்த ரெண்டுமே வினையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல வினை கட்டுப்பாட்டு காரணிங்கிறது எக்ஸு ஒய் இரண்டும், எக்ஸ் அண்டு ஒய் இரண்டுமே, ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இ மூணாவது கணக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது 50 அணுக்கள் வினை புரிஞ்சிருக்கு எக்ஸு, ஒய்யும் பார்த்தீங்கன்னா 50 அணுக்கள் வினை புரிஞ்சிருக்கு, இது ஒய் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 அணுக்கள் தான் வினை புரிஞ்சிருக்கு, இதுவும் 50 அணுக்கள், அதாவது சாரி வினை புரிஞ்சிருக்குல்ல வினை புரிய அனுமதிச்சிருக்கோம், ஓகேங்களா. இப்போ இதில் எது வந்து வினையை கட்டுப்படுத்தும் அப்படின்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம் இதுதான் ஒய் தான். அப்போ எல்லாமே 25 அணுக்கள் தான் வினை புரிஞ்சிருக்கோம், 25 அணுக்கள். இப்போ வினையை கட்டுப்படுத்துறது எது இந்த இடத்துல ஒய், ஓகேங்களா. அடுத்த கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் வந்து 2.5 மோல் வினை புரிய அனுமதிச்சிருக்கோம், இது 5 மோல், இசட்டும் இசட்டு அந்த வினைப்பட பொருள் எத்தனை அப்படின்னா 5 மோல் வினை புரிய அனுமதிச்சிருக்கோம். அப்போ இதில் வினையை கட்டுப்படுத்தக்கூடிய காரணி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் தான், ஓகேங்களா. இப்போ எவ்வளோ, இப்போ 2.5 மோல் வினை புரியும் எக்ஸு, ஒய்யும் 2.5 மோல் தான் வினை புரியும், இசட்டும் 2.5 மோல் தான் வினை புரியும். அப்போ வினை கட்டுப்படுத்தக்கூடிய காரணி எக்ஸு, சரி இது என்னன்னா எக்ஸ், ஓகேங்களா. இதுதான் இது ரொம்ப எளிமையான கணக்கு தான், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு. அடுத்தது 36வது கணக்கு, ஒரு தனிம அணுவின் நிறை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6.0 ஏதாவது ஒரு தனிமம்னு வச்சுக்கோங்க, ஹைட்ரஜனோ அல்லது ஆக்சிஜனோ ஏதாவது ஒரு தனிமம் கொடுத்துட்டாங்க, அந்த தனிமத்தினுடைய
முப்பத்தி ஆறாவது கணக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு அணுவின் நிறை, ஒரு அணுவின் நிறை எவ்வளவு வருது அப்படின்னா 6.645 பெருக்கள் 10^-23 கிராம். ஓகேங்களா? இப்ப என்ன கேள்வி, இது வந்து கொடுக்கப்பட்டது. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா 0.320 கிராம் இல்ல கிலோகிராமில் உள்ள தனிமத்தின் மோல்களின் எண்ணிக்கை இவ்வளவு கிராம் உள்ள இதே தனிமத்தினுடைய மோல் எவ்வளவு இருக்கு அந்த தனிமத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. தனிமத்தின் மோல் எண்ணிக்கை, இப்போ ஒரு மோல் அப்படின்னா என்ன வரும், ஒரு அவகாட்ரோ நம்பர் என்னது 6.023 × 10^23. ஒரு மோலில் அந்த தனிமம் வந்து ஒரு மோல் இருந்துச்சுன்னா இவ்வளோ அணுக்கள் இருக்கும். ஓகேங்களா? 6.023 × 10^23 ரெண்டு மூணுங்களா, ரெண்டு ரெண்டுன்னு சொல்லலாம். இதோட அப்போ 320, சரி, ஒரு மோலுக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு மோல் தனிமத்தின் நிறை, இதில் ஒரு மோல் தனிமத்தின் நிறை கேட்குறாங்க. அப்போ ஒரு மோலில் எவ்வளோ எவ்வளோ அவகாட்ரோ நம்பர், இவ்வளோ தனிமம் இருக்குது, இவ்வளோ அணுக்கள் இருக்கும். இதை வந்து ஒரு அணுவின் நிறை 6.645 × 10^-23 பெருக்கணும். ஓகேங்களா? +23 − 23 கேன்சல் ஆகிடும். அப்போ இதை ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 40 கிராம் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அளவு கிடையாது, இதுக்கு வந்து கிராம் இருக்குது. ஸோ அதே கிராம் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு மோல் தனிமத்தின் நிறை வந்து 40 கிராம் அப்படின்னா 0.320 கிலோகிராமில் உள்ள தனிமத்தின் நிறை எவ்வளவு வரும் அப்படின்னா 40 கிராம் இருந்தால் அது ஒரு மோல் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ 0.320 கிலோகிராமில் எவ்வளோ மோல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ கிராமில் ஒரு மோல்னால் இவ்வளோ கிராமில் எவ்வளோ மோல்னு கேட்குறாங்க. இவ்வளோ கிலோகிராமில் நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் கொண்டு வந்துடுறேன், ஒரு மோல் பை 40 கிராம். இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிலோகிராமில் இருக்கிறத கிராம்லாம் மாற்றலாம். அப்போ 0.320 கிலோகிராம் கிராமில் மாற்றினோம்னா 10^3 வரும், 3 கிராம்னு வரும். ஓகேங்களா? இந்த கிராம் கிராம் கேன்சல் ஆகிரும், இந்த 0 0 கேன்சல் ஆகிரும். மீதி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து 10^3 பெருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய புள்ளி 1, 2, 3 இங்கே வந்துடும். அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா ஒரு மோல் பை அடிச்சிட்டோம், இப்போ 4 இருக்குது, இது எவ்வளோ இருக்குது, பெருக்கங்காட்டியுமே அடிச்சிட்டேன். இப்போ இதை கொண்டுட்டு வந்தால் இதை அடிக்காமல் இருக்கிறதா நினச்சிங்க, நாற்பது கிராம்னு இருக்குதுன்னு வச்சிங்க, இது 320 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இதை அடிக்கிறது கூட அப்புறம் பார்த்துக்கலாம். இது என்ன வரும், 40 கிராம். இது எவ்வளோ வரும் அப்படின்னா 320 கிராம்னு வந்துடும். இதை இங்கே வரும்பொழுது 10^3 போயிடும். ஓகேங்களா? அப்போ இந்த 0 0 நம்ம கிராம் கிராம் கேன்சல் பண்ணிடலாம், 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 4 4 8 4 32 இது என்ன வருதுன்னா மீதி என்ன இருக்குன்னா 8 மோல், 8 × 1 மோல் 8 மோல். அப்போ 0.320 கிலோகிராம், அதாவது 320 கிராமில் உள்ள தனிமத்தின் நிறை 8 மோல். ஓகேங்களா? நம்ம அடுத்தது கணக்கு எண் 37.
கணக்கு எண் 37 ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா மூலக்கூறு நிலைக்கும் மோலார் நிலைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் கார்பன் மோனாக்சைடின் மூலக்கூறு நிலை அண்டு மோலார் நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 37வது கணக்கு பார்க்கலாம். இதில் மூலக்கூறு நிலை மோலார் நிலை வேறுபாடு கேட்குறாங்க. மூலக்கூறு நிலைன்னா இப்போ உதாரணத்துக்கு கார்பன் மோனாக்சைடு கேட்குறாங்க அப்படின்னா இதே தான். இப்போ கார்பன் மோனாக்சைடினுடைய மூலக்கூறு நிலைனா இந்த சேர்மத்தில் உள்ள கார்பன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களின் அணுநிறைகளின் கூடுதல் தான் அது மூலக்கூறு நிறை. இப்போ கார்பனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அணியன் 12, ஆக்சிஜனுக்கு அணியன் 16. இப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 28. மூலக்கூறு நிறையும் போது யூனிட் வந்து கிராமில் வரும். இதில் மோலார் நிறை அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மோல் அளவுள்ள ஒரு பொருளின் நிறை. இப்போ கார்பன் மோனாக்சைடே தான், இதில் ஒரு மோல் அளவுனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு மோலுக்கு எவ்வளோ வரும் அவகட்ட நம்பர்னா 6.022 × 10³. இதோட ஒரு தனிமத்தின் நிறை, ஒரு கார்பன் மோனாக்சைடு மூலக்கூறின் நிறை எவ்வளோ வரும் அப்படின்னா 7.306 × 10²³. ஓகேங்களா? இதை ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா +23 − 23 கேன்சல் ஆயிரும். இதை பெருக்கணும் அப்படின்னா 4.946 × 10²³. இதுதான் என்னது அப்படின்னா ஒரு கார்பன் மோனாக்சைடு மூலக்கூறின் நிறை. இது போல 6.022 × 10²³ மூலக்கூறுகள் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்தனா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 28 கிராம் வரும். 28 கிராம் மோல் பவர் -1. ஓகேங்களா? இதில் இங்கே வந்து மூலக்கூறு நிறைனா கிராம் வரும் அழகு, இங்கே வந்து கிராம் மோல் பவர் -1 வரும். அப்படின்னா என்னது அப்படின்னா 28 கிராம் பை மோல். அர்த்தம் ஒரு மோல் கார்பன் மோனாக்சைடு வந்து 28 கிராம் நிறை இருக்கும். மூலக்கூறு நிறைனா 28 கிராம், அதாவது அளவு வந்து கிராம் வரும். மோலார் நிறைனா கிராம் பை மோல் வரும், அல்லது மோல் மேலே போனால் மோல் பவர் -1 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மோல் கார்பன் மோனாக்சைடு நிறை 28 கிராம்னு அர்த்தம். இதுதான் மூலக்கூறு நிறைக்கும் மோலார் நிறைக்கும் உள்ள வித்தியாசம். நன்றி. நம்ம அடுத்த காணொளியில் தொடர்ச்சியாக கணக்குகளை பார்க்கலாம்.